ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த பையன் நல்ல பையன், சூப்பராக போட்டான், நீங்கள் வேற ஏங்க அப்படின்ற மகேந்திர சிங் தோனி. என்ன அப்படின்ற வீடியோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ஐடியா படிச்சுக்கோ. ஹை ஃப்ரம் பாலா. மகேந்திர சிங் தோனியோடைய சிஎஸ்கே அணி இன்றைக்கி தோற்று போயிருச்சு. ஆர்ஆர் அணி வந்து இரண்டாவது முறையாக இந்த டோர்னமெண்ட்டில், இந்த சீசனில் சிஎஸ்கே அணியை பதம் பார்த்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த மேட்ச்சில் ப்ரெசன்டேஷன் செரிமனியில் தோனி அவர்கள் பேசினா இந்த வீடியோவை பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மேட்ச் எங்கே கிளம்பி போச்சு உங்ககிட்டருந்து நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு, தே ஸ்கோர்டு அபவ் பாருங்க, பார் ப்ளஸ் ஸ்கோர் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. எங்களை பார் ஸ்கோராக நாங்கள் என்ன வச்சுருந்தோமோ அதை விட அதிகமாகவே இன்றைக்கி அவங்க அடிச்சிட்டாங்க. காரணம், நாங்கள் முதல் 6 ஓவர் வந்து சரியாக பந்து வீசவில்லை, இதுதான் வந்து இன்னைக்கு காரணம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, விக்கெட் வந்துட்டு கிரேட் டு பேட் ஆனுங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு பிச்சு அப்படின்னு சொல்கிறாரு மகேந்திர சிங் தோனி. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பவுலர்ஸ் வந்துட்டு மிடில் ஓவர்ஸை சூப்பராக போட்டாங்க, நல்லா தான் போட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, லாட் ஆஃப் எஜ்ஜஸ் அதுலேயே பவுண்ட்ரிஸ் போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து கேள்வி கேட்கும்போது அவங்களே கேட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பத்திரானா அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி போட்ட பவுலிங்கில் வந்துட்டு எஜ்ஜஸ்லேயே பல ரன்கள் போயிடுச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ நல்லா இத்தனை போட்டிருந்தவர், அதனால் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி அவரை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பத்திரானா அவர்கள் வந்து ஒரு ரதங்க, அவரெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி போன ரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எட்ஜஸ், அவர் நல்லாத்தாங்க போட்டார், அவர் போட்டதுக்கும் இன்றைக்கி ஸ்கோர் கார்டில் இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஏன்னா வந்துட்டு ரன்ஸ் எட்ஜஸில் போகுதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அது வந்து லக்கு தான், வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாடினாங்க, பட் எட்ஜஸில் ரன்ஸ் போகிறனால எங்களால் அந்த இடத்துல வேறு எதுவுமே பண்ண முடியல. நிறைய டெலிவரி சூப்பராக போட்டார், யார்க்கர் டெலிவரிஸ் எல்லாமே போட்டார், பட் 4-5 பவுண்ட்ரி அட்லீஸ்ட் அந்த மாதிரியே போயிருந்திருக்கும், ஸோ அதுதான் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மகேந்திர சிங் தோனி. அடுத்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்கக்கிட்டேருந்து மேட்ச் வந்து எங்ககிட்ட முக்கியமாக எங்கே மாறிச்சுனாங்க, இந்த பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு 6 ஓவரில் நாங்கள் போட்ட பவுலிங்கு, ஏன்னா பத்திரானா சூப்பராக போட்டார், அவர் பேடெல்லாம் போடலை, ஸ்கோர் கார்டு இல்லை அந்த அவருடைய பவுலிங்கை காட்டலை, ஆனால் அதே சமயத்தில் எஸ்எஸ்யூ பண்ணாரு பாருங்க, ஒரு பேட்டிங்கு அற்புதமான ஒரு பேட்டிங்கு, அவர் வந்துட்டு பவுலர்ஸை வந்துட்டு அப்படியே வா 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 வான்னு வர வச்சு அடிக்கிறார். ஸோ வந்து அவர் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்லாம் எடுத்து சரியாக பேட்டிங் பண்ணார், அவருடைய அந்த வே ஆஃப் பேட்டிங் தான் வந்து மேட்சை மாற்றிச்சுன்னு சொல்லி சொல்கிறார். ஜுரேல் பற்றி கேட்டதுக்கு, ஜுரேலும் சூப்பராக பேட்டிங் பண்ணார், அற்புதமாக பண்ணார் டுவர்ட்ஸ் எண்டில், பட் நாங்கள் மேட்ச் தோற்று போனது முதல் 6 ஓவர்களில் எஸ்எஸ்யூ ஜேஸ்வர் அடித்தது தான், பிகாஸ் அது வந்து அந்த அந்த கிரவுண்டுக்கு அப்படி போடக்கூடாது. ஒரு பவுலர்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு கேப்டனாக நான் வந்துட்டு வெளியே இருக்கும்போது தம்பி இந்த மாதிரி போடுப்பா அந்த மாதிரி போடுப்பா அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து நான் சொல்லலாம், அவ்வளோதான், என்ன இதுதான் வந்து ஒரு குட் லென்த்து அப்படின்னு சொல்லி, அதாவது லைட்டாக கொஞ்சம் ஸ்லைட்டிஷாக ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறது. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ ஷார்ட்டு, இவ்வளோ ஷார்ட்டாக அவ்வளோ ஷார்ட்டாக அப்படிங்கிறது நமக்கு அவங்க தெரியும். அங்கே போனால் அவங்க ஷார்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க நம்மளை போட்டு 6-4. ஸோ இது இந்த ஷார்ட் லென்த்தை கரெக்டாக கேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் அது ஒரு ட்ரிக்கியான விஷயம் தான், அதை வந்து இன்றைக்கி எங்களுடைய பவுலர் சரியாக பண்ணலன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இதுதான் இன்றைக்கி நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இத்தனை பவுண்ட்ரிஸை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கேட்சப் தான், ஐயோ பிடிக்கணுமே பிடிக்கணுமே பிடிக்கணுமேனு ட்ரெயின் கிளம்பும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தர்ற மாதிரி இருக்கும், கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சிட்டு போயிடும், அப்புறம் ட்ரெயின் மாதிரி ஓடினது எவ்வளோ தூரம் ஓட முடியும், பிளாட்ஃபார்ம் எண்டு தான் ஓட முடியும், அப்புறம் ட்ரெயின் போயிடுச்சுன்னா போனது தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசினது. இந்த எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஜுரேல் சூப்பராக போட்டாருங்க, இப்போ பேட்டிங் பண்ணாருங்க அப்படின்னு சொன்ன மகேந்திர சிங் தோனி கடைசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வென்யூ பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, திஸ் இஸ் எ வெரி ஸ்பெஷல் வென்யூங்க, என்னுடைய முதல் ஓடிஐ 100 நான் வைசாகில் அடித்தது வந்துட்டு ஒரு 10 கேம் வேணால் எனக்கு வந்துட்டு இடத்த வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் இந்திய அணியில், ஆனால் நான் இந்த கிரவுண்டில் இங்கே அடித்த இந்த ஜெய்ப்பூருடைய 183 தான் அதுக்கடுத்து எனக்கு ஒரு வருஷத்தை வந்துட்டு சான்ஸை வாங்கி கொடுத்துச்சு இந்த டீம்லன்னு சொல்லி சொல்லலாம் இந்திய அணியில் விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஊர் நிறைய ஊர்களுக்கு போகிறோம் வரோம் விளையாடுறோம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு இந்த கிரவுண்டில் வந்து இந்த மக்கள் முன்னாடி விளையாடுறதுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை பெறுறதுக்கு உண்மையாக கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி சொன்னார் மகேந்திர சிங் தோனி. வீடியோ முடிஞ்சு, நீங்களும் போயிட்டு வரலாம் நானும் போயிட்டு வரேன், ஓகே அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன், ஓகே பாய்.